கழிவறைகள் போதைக்காக கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்த 17 வயது சிறுவன் உட்பட 3 நபர்களை சித்தோடு போலீசார் கைது செய்தனர். 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10,000 மாத்திரைகள் பறிமுதல். ஈரோடு மாவட்டம் சித்தோடு சுற்றுவட்டார பகுதிகளில் வலி நிவாரண மாத்திரைகள் போதைக்காக இளைஞர்கள் பயன்படுத்தி வருவது குறித்து காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சித்தோடு காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் இளைஞர்களுக்கு வலி நிவாரண மாத்திரைகளை விநியோகித்து வந்த கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் ஈரோடு கிழக்கு கொங்காளம்மன் கோவில் வீதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஃபேன்சி ஸ்டோரில் வலி நிவாரண மாத்திரை அட்டையை 10 மாத்திரைகள் 500 ரூபாய்க்கு பெற்று 1 மாத்திரை 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து தினேஷ்குமார் அளித்த தகவலின் பெயரில் ஃபேன்சி ஸ்டோரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10,000 வலி நிவாரண மாத்திரைகள் காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் கடை உரிமையாளரான பரத்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பரத்குமாரின் உறவினரான குஜராத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் மாத்திரைகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்ததற்கு மூல காரணமாக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் கைது செய்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10,000 மாத்திரைகள் 32,000 ரொக்கம் மற்றும் 3 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஈரோடு SP ஜவஹர் போதைப் பொருட்களுக்கு எதிராக மாவட்ட காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஈரோடு மாவட்டத்தில் அதிக அளவு மாத்திரைகளை கைப்பற்றுவது இதுவே முதல் முறை என்றும் இதற்கு மூல காரணமாக குஜராத்தில் இருந்து செயல்பட்டு வந்த தினேஷ் என்பவரை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிராக தொடர்ந்து பல நடவடிக்கை எடுத்து வரோம். அதில் ஒரு பாட்டாக இந்த வலி நிவாரணி மாத்திரை பெயின் கில்லர் டேப்லெட்ஸை அவங்க அப்யூஸ் பண்ணுறது, வேறு விஷயங்களுக்கு போதைக்காக பயன்படுத்துறது, அதையும் வாட்ச் பண்ணிட்டு வரோம். ஸோ சித்தோடு போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி ஒரு போதைக்காக ஒருத்தர் டேப்லெட்ஸ் அப்ளை பண்ணுறாரு தினேஷ்குமார் அப்படின்ட்டு ஒரு அக்யூஸ்டு ஒரு தகவல் கிடச்சிது. ஸோ அவர் மூலமாக அவர் 100 மாத்திரை வச்சுருக்காரு. பத்திரா போய் நம்ம ரெய்ட் பண்ணும்போது ஈரோடு கொங்காளம்மன் கோயில் வீதியில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர், அதில் குஜராத்தை சேர்ந்தவங்க ஒரு 3 பேர் அவங்க ஃபேன்சி ஸ்டோரை சர்ச் பண்ணும்போது மொத்தம் 10,000 டேப்லெட்டை வந்து நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். அதோட சோர்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா அவர் விசாரிக்கும் போது குஜராத்லேருந்து அப்சாண்டிங் அக்யூஸ்டு தினேஷ் பரத்குமார் அசோக். ஸோ இவங்களோட அப்சாண்டிங் அக்யூஸ் தினேஷ்குமார்னு அங்கேருந்து பார்சல் மூலமாக இங்கே அனுப்பிச்சது தெரிய வருது. ஸோ அவர் இன்னும் கைது செய்யப்பட வரல. அவரையும் கூடிய சீக்கிரம் கைது செய்து இந்த மாதிரி போதைப் பொருள் இந்த ஒரு வகையில் புழக்கத்தில் இருந்தாலும் காவல்துறை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி அந்த கடையை டக் இன்ஸ்பெக்டர் வச்சு டகன் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸில் க்ளோஸ் பண்ணி சீல் வச்சுருக்கோம். இப்போ சார், இப்போ டவுனில் இப்போ நம்ம ஸ்டேஷன் டவுன்லேயும் இருக்கு, இது இருக்குது டவுனில் வந்து இப்போது நடமாடும் போதே ஏன்னா இந்த மாதிரி பல கடைகளில் தான் விற்றுட்டுருக்கா. ஏன்னா இங்கே சித்தோடு போலீஸ் வந்து இங்கேருந்து அங்கே செக்யூர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அங்கே எதாவது நடவடிக்கை எதுவும் இது போன வாரம் கூட கோபியில்